ஃபுல்லா பிஸ்மில்லா பிரியாணியில இருக்கும். இங்க வந்து நான் ஃப்ரீக்வெண்டா வந்து வீட்டுக்கு எப்பயாவது பிரியாணி வாங்கணும்னா இங்க வந்து வாங்குவேன். இவங்க வந்து 1 கிலோ பிரியாணி வந்து இங்க ஃபேமஸ். ஒரு கிலோ வந்து 120 அப்படி இருக்கப்போ வந்து வாங்குறேன் நினைக்கிறேன். 1 கிலோ 140 பேக் பண்றாங்க. இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப மீடியாக்கராக இருக்கும். சாப்பிட்டா வந்து ரொம்ப லைட் ஃபீலிங்காக இருக்கும். இப்போ வீட்டுக்குன்னு வாங்குறதுனால நான் புதுசாக ஏதாவது ஹோட்டலில் போய் வாங்கிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் நம்ம தான் கரைச்சி கொட்டுவாங்க. இப்போ இந்த 1 kg பிரியாணிலேருந்து அவங்க என்னென்ன வச்சு தருவாங்கன்னா, 2 முட்டை இருக்கும், அப்புறம் வந்து ஒரு 2 பீஸ் இருக்கும், அப்புறம் வந்து ரைஸ் இருக்கும். லேட்டாக வந்து 1 முட்டை குறையும், அப்புறம் 2 முட்டை குறையும், 2 பீஸும் ரைஸும் இருக்கும். அந்த கடைக்கு வந்து நான் ஒரு 2.5 மணிக்கு போய் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இவங்களோட பீக் டைம் வந்து ஒரு 1:12 அந்த மாதிரி இருக்கும். வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும். போனா ரொம்ப நேரம் நிக்கணும், வெயில் வேற பயங்கரமா இருக்கு. ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்திங், ஹாட் வேர்த் கோட்டிங், டைமஸா. சண்டேவும் நாங்க லேட்டா தான் சாப்பிடுவோம், அதனால நான் அந்த டைம் போனேன். இந்த டைம்ல வந்து கூட்டம் அதிகமா இல்ல, அதான் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னாங்க நீங்க வந்து ஒரு 1 மணிக்கு வந்திருக்கணும் அப்படின்னாங்க. 1 மணிக்கு வந்துட்டு கூட்டத்துல ஏன் வெயில்ல வேகிறது? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட. ஓகே, இப்ப சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட சண்டே லுக்ல இருக்காங்க. இப்போ நம்ம அலகேசன் மட்டும்தான் வந்து கிளாமரா இருக்காரு. இங்க வாங்க, சாப்பிட எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லையா? கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் நல்லா வெந்து இருந்துச்சு. அவ்வளவுதான், பிரியாணி அவ்வளவுதான். அவனால நிக்கப்பட முடியல, ஃபுல் கட்டு கட்டிட்டான் அவன். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப லக்கி, 2 முட்டையும் 2 பீஸும் இருந்தது. ஸோ இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிரியாணி மாதிரி இது ஹெவியாக இருக்காது, சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அண்ட் டேஸ்ட் வந்து ஓகேவாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ டிஸ்பிளேல ஒரு பட்டன் திரும்பி பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எங்கே அந்த பட்டன்? யா, ரைட் தேர். தேங்க்யூ ஸோ மச். டாடா.